நினைவுகூர்தலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து பெத்தானியாவில் நடந்த ராவிருந்து எனும் தலைப்பின் கீழ் உள்ள நான்காவது பாடமாகிய அவளால் இயன்றதை அவள் செய்தாள் எனும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 3877, அக்டோபர் 1906, பக்கம் 538. தலைப்பு: அவளால் இயன்றதை அவள் செய்தாள். ஆதார வசனப்பகுதி: மத்தேயு 26:6-13 வரையிலான வசனங்கள். அவள் நற்கிரியைகளை செய்தாள். யூதருடைய ஓய்வு நாள் நிறைவு பெற்ற மாலையில் வழக்கத்தின்படியே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இன்னும் மற்றவர்களும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் எருசலேமில் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படிக்கு எரிகோவிலிருந்து முந்தின நாளின் சாயங்கால வேளையிலே வந்துவிட்டார்கள். மேலும் இந்த பஸ்காவை குறித்துதான் கர்த்தர் இயேசு தாம் பாடுபடுகிறதற்கு முன்னே அவர்களுடன் கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாய் இருந்தார் என்று தெரிவித்தார். லூக்கா 22:15 வசனம்: அவர் தாம் எருசலேமுக்கு போக வேண்டும் என்றும் அங்கு தாம் சிலுவையில் அறையப்படுவார் என்றும் சீஷர்களிடத்தில் கூறியிருந்த போதிலும் அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அநேக காரியங்களை அவர் அவர்களோடு ஊமைகளாகவே பேசியிருந்தார். எடுத்துக்காட்டாக, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று, இன்னுமாக என்னுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அநேகமாக அவர் சிலுவையில் அறையப்படுவது குறித்து கூறின காரியங்களும் கூட அவர்கள் ஊமைகளாகவே எண்ணியிருந்திருக்க கூடும். சிலுவையில் அறையப்படும் விஷயத்தை பொறுத்தமட்டில் பேதுரு அதை ஏற்க மறுத்த பொழுது கர்த்தர் பேதுருவை கடிந்து கொண்ட பின்னரும் கூட சீஷர்களால் அந்த வார்த்தைகள் ஓமைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். அந்த விருந்து குஷ்டரோகியாகிய சீமோன் வீட்டில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சீமோன் என்பது அக்காலகட்டத்தில் மற்றும் அந்த இடங்களில் பொதுவான பெயராக காணப்பட்டது. இந்த சீமோனே குஷ்டரோகியாகிய சீமோன் என்று வேறுபடுத்தி குறிப்பிட்டுள்ளார். அநேகமாக ஆண்டவரால் இந்த சீமோன் சொத்தப்பட்டிருக்க வேண்டும். இதுவே இயேசுவுக்கும் லாசருவின் குடும்பத்திற்கும் ஏற்பட்ட நெருக்கமான உறவுக்கு காரணமாக அமைந்திருக்கலாம். அந்த குடும்பத்தில் லாசரு, மார்த்தாள் மற்றும் மரியாள் முக்கியமான நண்பர்களாக குறிப்பிடப்படுகின்றார்கள். சுவிசேஷகர் ஒருவர் லாசரு அந்த பந்தியில் அமர்ந்திருப்பதாகவும் மார்த்தாள் அவருக்கு பந்தி பரிமாறினதாகவும் தெரிவிக்கின்றார். இந்த பாடத்தில் மரியாள் செய்த காரியத்தை குறித்து விசேஷமாக நாம் பார்க்க போகின்றோம். இந்த மரியாள் கர்த்தர் சாய்ந்த நிலையில் பக்கவாட்டில் படுத்து கொண்டிருக்கும் போது அவர் கிட்டே சென்று விலையேற பெற்ற தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியின் முத்திரையை உடைத்தாள் என்று பார்க்கின்றோம். பதிவுகளில் ஒன்று இந்த தைலம் மிகவும் விலையேற பெற்றது என்றும் மற்றொரு பதிவு அதன் விலை 300 பணம் என்றும் தெரிவிக்கின்றது. நம்முடைய பண மதிப்பீட்டின்படி அது சுமார் $50 மதிப்புடையதாய் இருக்கும். இப்படிப்பட்ட அபிஷேக தைலங்கள் அரிதாய் இருந்தது. அதிலும் பொதுவாக ராஜாக்கள் அல்லது இளவரசர்கள் அல்லது பிரபுக்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. யூதாசினுடைய முறுமுறுப்பினால் தாக்கம் பெற்ற சீஷர்களும் அந்த தைலம் விரயம் செய்யப்பட்டது நிமித்தம் நியாயமாக எழும்பும் கோபத்தினால் நிறைந்தவர்கள் ஆனார்கள். பணப்பையை சுமந்து திரிந்தவனும் அக்கூட்டத்தாருக்கு பொருளாளராக இருந்தவனுமாகிய யூதாஸ் திருடனாய் இருந்தான் என்றும் பணத்தை தரித்திரருக்கு செலவு செய்யலாம் என்று அவனிடம் வெளிப்பட்ட அக்கறையுடன் கலந்த வார்த்தைகள் மாய்மாலம் என்றும் யோவான் நமக்கு தெரிவிக்கின்றார். யூதாசினுடைய வாதத்திற்கு ஆதரவு தெரிவித்த மற்ற அப்போஸ்தலர்கள் மீது நாம் அனுதாபமே கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஏழைகளாய் இருந்தார்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆடம்பரமான செலவுகளுக்கும் வீண் செலவுகளுக்கும் வரம்பு மீறின செலவுகளுக்கும் பழக்கமற்றவர்களாகவே இருந்தார்கள். மேலும் இக்கோணத்தில் பார்க்கையில் அப்போஸ்தலர்கள் இன்றைய நாட்களில் காணப்படும் பெரும்பான்மையான கர்த்தருடைய ஜனங்களுக்கு அடையாளமாய் இருக்கின்றார்கள். இன்றைய கர்த்தருடைய ஜனங்களும் கூட நறுமண தைலத்திற்கான விலை $50 என பார்க்கும் பொழுது விரயமான வீண் செலவு என்றே கூறுவார்கள்.
இக்காரியத்தை இயேசு எவ்வாறாக கண்ணோக்கினார் என்பதன் மீதே நாம் அதிகம் கவனமுள்ளவர்களாய் இருக்கின்றோம். இப்படிப்பட்டதான விஷயங்கள் குறித்ததான நம்முடைய கருத்துக்கள் ஏறத்தாழ நம்முடைய சுயநலத்தினாலோ அல்லது வறுமையினாலோ அல்லது பணச்சிக்கனம் காரணமாகவோ தவறாகவே காணப்படுகின்றது. அந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சீஷர்கள் மத்தியில் காணப்பட்ட குற்றம் கண்டுபிடிக்கும் மற்றும் விமர்சிக்கும் ஆவியை நமது ஆண்டவர் அறிந்து அந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று மரியாளின் சார்பில் அவர்களை கடிந்து கொண்டார். சரியான காரியத்தை ஏற்ற நேரத்தில் செய்வதற்கு ஸ்திரீகளுக்குரிய உள்ளுணர்வானது அவளை வழிநடத்தியது. அவள் தன்னால் என்றுமே தீர்க்க முடியாத அளவுக்கு தன் போதகருக்கு கடன்பட்டுள்ளாள் என்றும் இந்த விலையேற பெற்ற நறுமண தைலம் தனது நன்றிக்கான சிறிய வெளிப்பாடாகவும் அவரை பாராட்டுவதற்குரிய சிறிய பரிமள தைலமாகவே இருக்கும் என்றும் உணர்ந்திருந்தாள். இருதய பூர்வமான பக்தியை கர்த்தர் மேல் வைப்பதற்கு அவர் பாத்திரவானாக இருந்தார் என்று அவள் கண்டுபிடித்தாள். பெண்களின் உரிமைக்காக போராடுபவளாக அவள் இருக்கவில்லை. கர்த்தருடைய பெயரையும் அவருடைய கீர்த்தியையும் குறித்து பிரசங்கிப்பதற்கு பிரயாணம் பண்ணுவதற்கும் அப்போஸ்தலர்களின் கூட்டத்தில் தன்னையும் மார்த்தாளையும் சேர்க்காமல் இருந்ததற்கும் அவள் கர்த்தர் மேல் குற்றம் சாட்டவில்லை. ஒருவேளை அவள் இப்படிப்பட்டதான வேலைகளை எல்லாம் செய்யும்படிக்கு கட்டளை பெற்றிருந்திருப்பாளே ஆனால் அதை மகிழ்ச்சியுடன் செய்திருந்திருப்பாள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் பெண்களுக்கே உரியதாய் அவளிடத்தில் காணப்பட்ட சுபாவங்கள் இப்படியாக குற்றம் சாட்டிடுவதற்கு அவளை தூண்டிடவில்லை. மேலுமாக கர்த்தருடைய செய்தியை பிரசங்கிக்கும் விஷயத்தில் கர்த்தர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பாரபட்சம் பார்க்கிறார் என்று கர்த்தர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவளை தூண்டவும் இல்லை. சத்தியத்தை பொதுக்கூட்டங்களில் அறிவிக்கக்கூடிய கனத்திற்குரிய ஊழியத்தை நடப்பிக்க தடை விதித்திருந்த போதிலும் அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று நம்முடைய ஆண்டவர் அறிவித்தார். ஆண்டவரை பிரியப்படுத்தும் காரியத்தை அவள் செய்தாள். பெண்ணின் இனத்திற்குரிய உண்மையான மற்றும் பெருந்தன்மையான சுபாவங்கள் மற்றும் அன்பு மற்றும் பயபக்தி மற்றும் நேர்மை ஆகியவைகளை விவரித்து காட்டினவளாக இருந்தாள். வார்த்தைகளினால் அல்லாமல் கிரியைகளின் மூலமாக அவள் பேசிவிட்டாள். கர்த்தர் மீது அவள் கொண்டிருந்த நேசம், இரக்கம் மற்றும் அன்பின் கிரியைகளினுடைய நறுமணம் யுகங்களை கடந்து வந்துள்ளது. மேலும் அவள் அவர் தலையின் மீதும் பின்னர் அவர் பாதங்களின் மீதும் ஊற்றின தைலத்தினுடைய இனிமையான சுகந்த வாசனை கிறிஸ்துவின் முழு சபையையும் நிரப்பின வண்ணமாக காணப்படுகின்றது. இந்த காரியத்தை குறித்தே இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்றார். மரியாளை குறித்த எவ்வளவு இனிமையான நினைவு கூறுதல். கர்த்தரை இவ்விதமாய் அபிஷேகம் பண்ணும் விஷயத்தில் அவளுடைய உள்ளுணர்வு சீஷர்களின் இவ்விஷயம் தொடர்பான எண்ணங்களை காட்டிலும் மேலானதாய் இருக்கின்றது என்ற உண்மையை நாம் உணரும் பொழுது அவளின் மீது நம் அனைவருக்கும் அன்பும் மதிப்பும் ஏற்படுகின்றது. கர்த்தரை அபிஷேகம் பண்ணின விஷயத்தில் அப்போஸ்தலர்கள் மிகவும் அக்கறையற்றவர்களாகவும் கணக்கு பார்க்கிறவர்களாகவும் மிகவும் லாப நஷ்டம் பார்க்கிறவர்களாகவும் இருந்தார்கள். சீஷர்களிடம் காணப்பட்ட இந்த குறைபாட்டினை தன்னுடைய அன்பு கலந்த பக்தியின் மூலம் நிறைவாக்கினவளாய் இருந்தாள். அன்று முதல் இன்று வரையுள்ள கடந்த நூற்றாண்டுகளில் காணப்பட்ட சபை சரித்திரத்தில் பெண்கள் சந்தேகத்திற்கிடமின்றி நன்மை பயக்கும் பங்கினை மரியாளை போல் நிறைவேற்றி வருகின்றனர். மரியாளை போன்ற பெண்களுடைய பாகம் இல்லாமல் இருந்தால் இயேசுவினுடைய மதமானது இன்றிருப்பதை காட்டிலும் மிகவும் சடங்காச்சாரமாகவும் கடமைக்குரியதாகவும் ஆர்வம் காட்டுவதற்கு பாத்திரமற்றதாகவும் இருந்திருக்கும். ஆனால் இந்த உண்மையான பெண்மையின் பரந்த மற்றும் ஆழமான அன்பானது கிறிஸ்துவினுடைய இருதயத்தையும் கிறிஸ்துவினுடைய அன்பையும் புரிந்து கொள்ளுவதற்கு உதவி செய்தது. மேலும் ஆட்டுக்குட்டியானவருடைய பின்னடியார்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாயும் இருந்துள்ளது. தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்களே எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்கும் அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ளுவதற்கும் செலவிடப்படும் தருணங்கள்
மற்றும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் பெற்ற சத்தியங்களை அறிவிப்பதற்கும் செலவிடப்படும் பணங்கள் காலங்கள் விரயமாக்கப்படுகின்றது என்று கருதுவதும், மேலும் இவ்விதமாய் செலவிடுவதால் தரித்திரருக்கு கொஞ்சமே செலவிடப்படுகின்றது என்று அனுமானிப்பதும் தவறாகும். மாறாக ஒருவர் எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் மெய்யான அன்பு கலந்த பக்தி கொண்டிருக்கின்றாரோ அவ்வளவாய் அவர் கர்த்தருடைய ஊழியத்திலும் தரித்திரர்களிடத்திலும் அக்கறை உள்ளவராய் காணப்படுவார். ஒருவன் தரித்திரனிடத்திலும் தன்னுடைய தான தர்மங்களை அடையத்தக்க நிலையில் இருக்கும் யாவரிடத்திலும் மிகுந்த இரக்கமும் மிகுந்த தாராள மனப்பான்மையும் கொண்டிராமல் அவனால் கர்த்தரை உண்மையாக அன்பு கூற முடியாது. வாரி இறைத்தும் விருத்தியடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24 என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றது. கர்த்தருடைய பின்னடியார்கள் சிக்கனமாக செலவழிக்க வேண்டுமே தவிர பிசினித்தனம் பண்ணக்கூடாது. பிசினித்தனமாயிருந்து சொத்துக்களை திரளாய் சேர்த்து வைக்கவும் கூடாது. அவர்கள் தண்ணீர்களின் மேல் தங்கள் ஆகாரத்தை போடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் நன்மை செய்து கர்த்தரிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடம் கர்த்தரால் ஒப்படைக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களை அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலும் பூமிக்குரிய விதத்திலும் இலவசமாய் தாராளமாய் பயன்படுத்தி அதற்கே உரிய அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். புத்தியுள்ள மரியாளுடைய இந்த கிரியையும் அதற்காக நம் ஆண்டவருடைய விமர்சனமும் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் உள்ள ஆண்டவருடைய ஜனங்களுக்கு பேருதவியாய் இருக்கிறது. ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் நடத்தின ஒரு நாள் ஆவிக்குரிய கூட்டங்களையும் பொது மாநாடுகளையும் நடத்துவதற்கு அதிகமான பணம் செலவழிந்து விடுகிறது என்றும் அப்பணத்தை கொண்டு மற்ற ஊழியங்களை செய்யலாம் என்றும் எண்ணினோம். ஆயினும் நாம் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் பணம் என்னும் தாளந்தை பயன்படுத்துவதில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டென்பதை அறிந்து கொண்டோம். சத்தியத்திற்கடுத்த விஷயங்களில் கொஞ்சம் பணங்களையும் கொஞ்சம் தியாகங்களையும் செய்ய மறுப்பவர்கள் சத்தியத்திற்கு செலவிடுவதன் காரணமாக கர்த்தரிடத்திலிருந்து வரும் திரளான பிரதிபலன்களாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். மாறாக தங்களுடைய பணத்தை மற்றவர்களுக்கு சத்தியத்தை வழங்கும் விஷயத்திற்கும் தங்களுடைய சொந்த இருதயத்திற்கு போஷாக்களிக்கும் விஷயத்திற்கும் செலவிட நாடுவார்களானால் அதற்கேற்ற மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவார்கள். அவர்களுக்கு பூமிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் ஒருவேளை இப்படியாக சந்திக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் ஆவிக்குரிய விருந்துகளின் காரணமாக பூமிக்குரிய விஷயங்களில் தரித்திரர் நிலையில்தான் காணப்படுவார்கள் என்றாலும் ஆவிக்குரிய போஷாக்கே ஆத்துமாவின் கொழுமையே கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளென செழித்தோங்குவதே நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த ஒரு பண்பிலும் அதே சமயம் அறிவிலும் ஆண்டவருக்கு ஒப்பாக அன்பிலும் வளர்ச்சி அடைவதே கிறிஸ்துவின் பள்ளியில் சக அங்கத்தினர்களோடு அங்கத்தினர்களாக இருக்கும் நமக்கான முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அவரை அடக்கம் செய்வதற்காக அபிஷேகம் செய்தல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அவரை அடக்கம் செய்வதற்கு எத்தனமாக மரியாளின் கிரியை இருந்ததாக நமது கர்த்தர் கூறுகிறார். அவர் 3 நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவார் என்ற அவரது தீர்க்க தரிசனத்தை உணர்ந்தவர்களாகவும் மறந்தவர்களாகவும் இயேசுவின் கூட்டத்தில் இருந்த அநேக கணத்திற்குரிய ஸ்ரீகள் கர்த்தரின் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை அபிஷேகிக்கும்படி அக்காலத்து வழக்கத்தின்படி கந்தவர்க்கங்களையும் நறுமண தைலத்தையும் வாரத்தின் முதல் நாளில் கொண்டு கல்லறைக்கு வந்தனர். அவர்களின் நோக்கம் சந்தேகத்திற்கிடமின்றி சரியானதாக இருந்த போதிலும் கர்த்தரின் அடக்கத்திற்கு முன்னதாகவே மரியாள் அவரை அபிஷேகித்த காரியம் மிக நேர்த்தியாய் இருந்தது மற்றும் கர்த்தரின் பார்வையில் வரவேற்கத்தக்கதுமாய் இருந்தது. இதுபோல் நாமும் நம்முடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளிடம் இப்படிப்பட்ட செயல்களை வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இது நம்முடைய அன்பான சகோதர சகோதரிகள் தங்கள் பிரயாணத்தின் முடிவை எட்டுவதற்கு முன்பும் அதாவது அவர்கள் இன்னமும் போராட்டம் என்னும் பள்ளத்தாக்கிலே காணப்படும் பொழுது நாம் அவர்களை அன்பான வார்த்தைகள் கனிவான பேச்சுக்கள் தயவுள்ள செயல்கள் ஆகியவற்றினால் அபிஷேகிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றது.
கர்த்தருடைய பின்னடியார்களில் மிகவும் பலவான்களாய் இருப்பவர்களும் கூட சில சமயம் இரக்கம் மற்றும் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் எவ்வளவு அவசியமாய் இருக்கும் என்பதை நாம் அறியோம். மேலும் அத்தகைய இரக்கத்தை நாம் அவர்களுக்கு காட்டும் பொழுது நாம் நம்முடைய சொந்த இருதயங்களுக்கே நன்மை செய்கின்றவர்களாய் இருக்கின்றோம். மிகைப்படுத்திய வார்த்தைகளையும் தேவையற்ற தாம்பிகமான வார்த்தைகளையும் ஒருவர் மீது ஒருவர் பொழிய வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாம் சொல்லவில்லை. இரக்கம் மற்றும் உற்சாகமான வார்த்தைகளை பேசுவதற்கு மாய்மாலமாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உண்டு. இரக்கமுள்ள இருதயத்தையும் தெய்வீக அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயத்தையும் உடையவர் நறுமண தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியாக இருக்கின்றார். மேலும் தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியாகிய இருதயத்தை திறந்து ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் மேலும் நம்முடன் தொடர்பில் இருக்கும் நம்முடைய பூமிக்குரிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மேலும் அத்தைலத்தை ஊற்ற வேண்டும். மேலும் ஊற்றுவதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை நாம் மறந்துவிட வேண்டாம். மற்றவருடைய ஜீவியத்தின் பாதையின் மலர்களை தூவுவதற்கென நமக்கு அன்றாடம் வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துவோமாக. நாம் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது வேறொருவர் நமக்காகவும் கூட மலர்களை தூவும்படிக்கு கர்த்தர் ஒருவேளை அனுமதிக்கலாம். மற்றவர்களுக்கு நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவன் பசியினால் விடப்படுவதில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவன் ஆறுதல் அளிக்கப்படாமல் விடப்படுவதில்லை. சந்தேகத்திற்கிடமின்றி நாம் எந்த அளவுக்கு இரக்கமான தாராளமான ஆவியை பெற்றிருந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் நேரத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆசீர்வாதங்களில் நம்முடைய பங்கை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரோடு ஒருவரும் இருக்கவில்லை, அவரை முழுமையாக புரிந்து கொள்ள ஒருவராலும் முடியவில்லை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நமது கர்த்தருடைய ஊழியத்தின் முடிவில் அவருடைய கிருபையுள்ள நற்செய்தியை பெரும்பான்மையான யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலும் அவரை நம்பாததினாலும் கர்த்தர் ஏமாற்றத்தின் உணர்வுகளை அடைந்திருப்பார். இந்த உணர்வானது யூதாஸ் தம்மை காட்டி கொடுப்பதற்கு ஏற்கனவே திட்டம் தீட்டியுள்ள காரியத்தை அவனுடைய மனதிலிருந்து வாசித்த போது விசேஷமாய் தோன்றியிருக்க வேண்டும். மேலும் 11 அப்போஸ்தலர்களிடத்திலும் பயத்தின் ஆவியைத்தான் கர்த்தர் கண்டார். தம்மை யார் காட்டி கொடுப்பார் என்று அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். மற்றும் தம்முடைய இக்கட்டி வேளையில் மற்ற அப்போஸ்தலர்களும் தம்மை தனியே விட்டுவிட்டு பயத்தின் நிமித்தம் ஓடிப்போய் விடுவார்கள் என்றும் அறிந்திருந்தார். இந்த மனுஷர்களிடத்தில் அப்போஸ்தலரிடத்தில் இயேசு தமது செய்தியையும் தமது அன்பையும் தமது ஆவியையும் இவ்வளவு தூரம் பரிமாறி இருந்த போதிலும் அவர்கள் இன்னமும் பல விஷயங்களில் பலவீனர்களாய் இருப்பார்களேயானால் தம்முடைய ஊழியத்தில் தாம் கொஞ்சமே சாதித்துள்ளார் என்ற எண்ணங்களும் இந்த 12 பேரை காட்டிலும் மற்ற 500 சகோதர சகோதரிகளும் கூட குறைவான பக்தியுடனே இருப்பார்கள் என்ற எண்ணமும் கர்த்தருக்குள் உதித்தன. இப்படிப்பட்டதான எண்ணங்களுடன் காணப்பட்ட கர்த்தரிடத்தில் அவரை புரிந்த வண்ணமாயிருந்த ஓர் அன்பான ஆத்துமா வெள்ளைக்கல் பரணியை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய அடக்கத்திற்கு முன்னதாக அபிஷேகம் பண்ணின காரியமானது அவருக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருந்திருக்க வேண்டும். நம்முடைய அருமையான ஆண்டவருடைய இருதயத்திற்குள் கடந்து வந்ததும் வரவிருக்கிற நாட்களில் அவர் கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்களுக்கு அவரை பலப்படுத்துகிறதுமாகிய சந்தோஷமும் ஆறுதலும் ஆசீர்வாதமானதும் 300 பணத்தை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருந்தது. இந்த சம்பவம் மரியாளை நினைவு கூறும்படி சொல்லப்பட வேண்டும் என்று மாத்திரம் கர்த்தர் விரும்பவில்லை. இன்னுமாக நித்திய காலமாயிருக்கும் எதிர்கால கர்த்தருடைய உண்மையான பின்னடியார்கள் மத்தியில் மரியாள் மிக உயர்வான ஸ்தானம் வகிப்பாள் என்று நாம் எண்ணுகிறோம். அவள் இஸ்ரேலை ஆட்சி செய்யும் 12 சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அப்போஸ்தலர்களில் ஒருவராக இடம்பெறாவிட்டாலும் அவள் அன்பு கூர்ந்தவரும் மற்றும் தன்னுடைய பக்தியை யாருக்காக வெளிப்படுத்தினாலோ அந்த கர்த்தருக்கு அருகாமையில் காணப்படும் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான கனமிக்க ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுவாள் என்பதில் நமக்கு நிச்சயமே. அறியப்படாத எழுத்தாளர் ஒருவர் கூறும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் மரிப்பது வரையிலும்
அன்பும் இரக்கமும் உள்ள வெள்ளைக்கல் பரணியை முத்திரையிட்ட நிலைமையிலேயே வைத்து விடாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுடைய ஜீவியத்தை இனிமையாக்குங்கள். அவர்களுடைய செவிகள் கேட்கும் நிலைமையிலும் மற்றும் அவர்களது இருதயங்களானது உற்சாகம் அடைவதற்கு ஏதுவான நிலைமையிலும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளினால் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையிலும் இருக்கும் பொழுதே உற்சாகமான வார்த்தைகளையும் மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பேசுங்கள். அவர்கள் மறித்து போன பின்னர் நீங்கள் கூற வேண்டும் என்றும் இருக்கும் அன்பான வார்த்தைகளை அவர்கள் மறித்து போவதற்கு முன்னதாகவே சொல்லுங்கள். அவர்களது சவப்பெட்டிகளுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று இருக்கும் மலர்களை அவர்கள் மறித்து போவதற்கு முன்னதாகவே அவர்களது இல்லங்களை பிரகாசிப்பதற்கும் மனமூட்டுவதற்கும் என்று அனுப்பி வையுங்கள். ஒருவேளை என்னுடைய நண்பர்கள் நான் மறித்த பிற்பாடு என்னுடைய சரீரத்தின் மேல் ஊற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனுதாபமும் பாசமுமாகிய நறுமண தைலங்களினால் நிரப்பப்பட்ட வெள்ளைக்கல் பரணிகளை எங்கோ மூலையில் வைத்திருந்திருப்பார்களானால் எனக்கு அவைகள் தேவைப்படும் பொழுது நான் அவைகளினால் புத்துணர்வும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதாக அவர்கள் அதை என்னுடைய சோர்வான மற்றும் உபத்திரவமான நேரங்களில் என்னிடத்தில் கொண்டு வந்து அவைகளை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அன்பு மற்றும் அனுதாபத்தின் இனிமைகள் எதுவும் என் மீது யாரும் வீசிடாத ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதை பார்க்கிலும் பூக்குவியல்கள் இல்லாத எளிமையான சவப்பெட்டியை பெற்றுக்கொள்வதிலும் புகழுரை இல்லாத அடக்க ஆராதனை பெற்றுக்கொள்வதிலும் நான் திருப்தியாய் இருப்பேன். நம்முடைய நண்பர்கள் அடக்கம் பண்ணுவதற்கு முன்னதாக அவர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொள்வோமாக. இருந்த பின் காட்டுகின்ற அன்பு எவ்விதத்திலும் அவர்களின் பாரத்தை தணித்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதில்லை. சவப்பெட்டியின் மீதுள்ள பூக்களினால் அவர்கள் மறிப்பதற்கு முன்னதாக கடந்து வந்த சோர்வின் மத்தியினாலான வாழ்க்கைக்கு நறுமணம் வீச முடியாது. சுயநலத்திற்கு எதிரான தாராள குணம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இச்சம்பவத்திற்கு பிற்பாடு யூதாஸ் பிரதான ஆசாரியரிடம் சென்று இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஒப்புக்கொண்டு இயேசுவை தனது கரங்களினால் காட்டிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தான் என்று பதிவு செய்யப்பட்டுள்ள காரியங்களை நாம் பார்த்துவிட்டு இப்பாடத்தை முடிவு செய்யலாம். மரியாளின் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் மற்றும் யூதாசின் சுயநலத்திற்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் உள்ளது. மரியாள் மிகவும் அன்பினால் நிரப்பப்பட்டவளாய் இருந்தபடியினால் தான் உட்கார வேண்டும் என்று விரும்பின பாதங்களை உடைய மாபெரும் போதகருக்கு அதாவது அநேக ஆசீர்வாதங்களையும் இருதயத்திற்கு சந்தோஷம் அளிப்பவைகளையும் தான் பெற்றுக்கொண்டதான உதடுகளை உடைய மாபெரும் போதகருக்கு அதாவது கல்லறையிலிருந்து தனது சகோதரனை வெளியே கொண்டு வந்ததும் தன்னுடைய தகப்பனை குஷ்டரோகத்திலிருந்து சொஸ்தப்படுத்தினதுமாகிய வல்லமை கொண்டிருந்த மாபெரும் போதகருக்கு தாம் செய்த காரியம் போதுமானது அல்ல என்று எண்ணினால் நாமும் அதே போதகருக்கு எவ்வளவு கடமைப்பட்டுள்ளோம் என்பதையும் அவருடைய அற்புதமான ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளினால் நாமும் மரண நிலையிலிருந்து அடைக்கப்பட்டுள்ளோம். அப்போஸ்தலர்கள் அறிவிக்கின்ற பிரகாரமாக நாம் ஒரு காலத்தில் பாவத்தினாலும் மீறுதலினாலும் மரண நிலைமையில் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய ஆவியினால் அன்பின் ஆவியினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவன் பெற்றிருக்கின்றோம். நாமும் கூட பாவம் என்னும் குஷ்டரோகத்தை பெற்றிருந்தோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு காணப்பட்டோம். மற்றவர்களைப் போலவே நாமும் கோபாக்கினையின் பிள்ளைகளாக காணப்பட்டோம். ஆனால் நம்முடைய பாவங்கள் கிருபையாக இரட்சகரினால் மூடப்பட்டது. குஷ்டரோகமும் சுத்தமாக்கப்பட்டது. மேலும் விலையேற பெற்ற இரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக நமது தேவனுடைய பார்வையில் பணியை காட்டிலும் வெண்மையாக்கப்பட்டோம். நாமும் கூட ஆண்டவரின் பாதபடியில் அமர்ந்து அவருடைய போதனைகளை அனுபவிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் நம்முடைய மனங்களை புதிதாக்குகிறதினாலே மறுரூபம் அடைகின்றோம். நாம் அவருக்கு காணிக்கைகளை செலுத்தினாலும் அவைகள் நம்முடைய இருதயத்தின் நன்றிக்கான வெளிப்பாடாக இருக்காது என்று எண்ணுவது ஏற்கத்தகுந்ததல்லவா? ஆண்டவர் விரும்பும் வெளியேற பெற்ற தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணிகளை நாமும் அவருக்கு கொண்டு வரலாம் அல்லவா? ஆம், தலை மகிமையடைந்து விட்டது. சரீரத்தின் பல அங்கத்தினர்களும் திரையை கடந்து விட்டனர்.
ஆனால் கிறிஸ்துவின் இறுதி அடக்கத்து அங்கங்களாகிய பாத அங்கத்தினர் மட்டுமே நம் மத்தியில் காணப்படுகின்றார்கள். நம்முடைய முழு வல்லமையோடு ஆவிக்குரிய காரியங்களிலும் பூமிக்குரிய காரியங்களிலும் கிறிஸ்துவின் பாதத்திற்கு உதவிகளை செய்ய துரிதப்படுவோம். பாத அங்கங்களிடமிருந்து பூமிக்குரிய கரைகளை சுத்தம் பண்ணுவதற்கு எவ்வளவு கண்ணீர்கள் நாம் சிந்த வேண்டியதாயினும் அவைகள் அனைத்தையும் நாம் முழு வல்லமையோடே செய்வோமாக. அவர்களை வெளியேறப்பெற்ற நலக தைலம் கொண்டு அபிஷேகம் பண்ணுவோமாக. கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்கள் மீது அவர்கள் மத்தியில் மிகவும் தாழ்மையையும் எளிமையுமானவர்கள் மீது நாம் செலுத்தும் அன்பும் பாசமும் எவ்வளவு விலையேற பெற்றதாய் இருக்குமோ அவ்வளவு நலமாய் இருக்கும். நம்முடைய இருதயங்களில் அவருக்காகவும் அவருடையவர்களுக்காகவும் நாம் கொண்டிருக்கும் அன்பே நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் வெளிப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். காலம் விரைவாக போய்கொண்டிருக்கின்றது. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்ற பாராட்டிற்குரிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் நாம் அபிஷேகம் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுவதற்கு ஏதுவாக சீக்கிரத்தில் கடைசி அங்கத்தினருக்கு திரைக்கு அப்பால் போய்விடுவார்கள். ஆகவே உலகத்தில் இப்பொழுது அவருக்கு அடையாளமாய் இருப்பவர்களாகிய விசுவாச வீட்டாருக்கு, அதாவது கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களுக்கு நாம் உண்மையாயிருப்பதன் மூலம் நமது கர்த்தருடைய அன்பான உதடுகளிலிருந்து இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்ற பாராட்டை சம்பாதித்துக் கொள்வோமாக. 30 வெள்ளிக்காசுகளுக்காக எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய விழுந்து போன நிலைமையின் இழிவான கிரியைகளுக்கு அஸ்திபாரமாய் சுயநலம் காணப்படுகின்றது. சுயநலமான பேராசை நிமித்தம் ஏவாள் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தாள். பாவமும் மரணமும் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் கடந்த 6000 வருடங்களாக காணப்பட்ட சகல இழிவான கீழ்த்தரமான காரியங்களும் சுயநலத்தின் அடிப்படையிலேயே இருந்தது. ஆகவே தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே நாம் ஒவ்வொருவரும் நாட வேண்டும். அதாவது ஒரு பக்கம் நாம் மிகவும் கருமிகளாகவும் இருக்கக்கூடாது, மறுபக்கம் மிகவும் ஊதாரியாகவும் இருக்கக்கூடாது. இரண்டில் ஏதோ ஒரு பக்கத்தில் நாம் ஒருவேளை அஜாக்கிரதையாய் இருப்போமே ஆனால் கருமித்தனத்திற்கு பதிலாக மிகவும் தாராளமாய் செய்யும் பகுதியில் நாம் அஜாக்கிரதையாக இருப்பது பாதுகாப்பானதாயும் நலமானதாயும் இருக்கும் அல்லவா? பொருளாசையே எல்லா தீமைக்கும் ஆணி வேறாய் இருக்கின்றது என்று அப்போஸ்தலர் எழுதியிருப்பது சரியே. பொருளாசை என்பது பணத்தை மாத்திரம் குறிப்பிடாமல் பெயர், புகழ், அதிகாரம் மற்றும் செல்வாக்கையும் குறிப்பிடுகின்றது. மேலும் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று வழுவி திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10 என அப்போஸ்தலர் கூறுகின்றார். இந்த வகுப்பாருக்கு தனது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றவனாய் இருக்கின்ற யூதாஸ் உதாரணமாக இருக்கின்றான். இயேசு தாம் சீக்கிரத்தில் மரித்து போவதாகவும் இந்த தைலம் தம்முடைய அடக்கத்திற்கு தொடர்புடையதாய் இருக்கின்றது என கூறியதை ஒருவேளை யூதாஸ் புரிந்திருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் அனைத்தும் கர்த்தருக்கு நிச்சயமாய் சம்பவிக்கும் என ஒருவேளை யூதாஸ் புரிந்து கொண்டவனாய் இருந்து இன்னும் 30 வெள்ளிக்காசுகள் தனக்கு லாபம் என்று எண்ணினாலும் சரி, இவைகள் அவன் குற்றவாளி அல்ல என்று தீர்த்து விட முடியாது. யூதாசுக்கு போதகருடன் நெருக்கமான உறவு இருந்த போதிலும் அவருடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகள் மற்றும் பலத்த கிரியைகள் குறித்த அறிவு அவனுக்கு இருந்த போதிலும் இப்பொழுது சுயநலமும் கீழ்த்தரமும் யூதாசினுடைய இருதயத்தில் ஆழ்ந்து பதிந்து போனபடியினால் அன்போ பயபக்தியோ அச்சுயநலத்திற்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியவில்லை. யூதாஸ் அவனுடைய சொந்த இடத்திற்கு சென்றான், அதாவது 2 மரணத்திற்கு சென்றான். ஆகவேதான் அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறினார். இவ்விதமாக சுயநலமுள்ள லட்சியங்களை எவன் ஒருவன் தன் இருதயத்தை ஆட்கொள்ள அனுமதிக்கின்றானோ, எவன் ஒருவன் கர்த்தருடைய கிருபையையும் சக்தியும் தன் இருதயத்திற்குள் வரவும் இருதயத்தை விரிவாக்கி அதனை அன்பினால் நிரப்புவதற்கு அனுமதிக்காமல் இருக்கின்றானோ, அப்படிப்பட்டவன் தனக்கென்று நியமிக்கப்பட்டுள்ள 2 மரணத்திற்கு போக நேரிடும். தேவனுடைய ஆவியினாலும் பெருந்தன்மையின் ஆவியினாலும் அன்பினாலும் நிரப்பப்படுவதற்கு விரும்புகிறவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய தெய்வீக ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் யூதாசின் ஆவியை, சுயநலமான இருதயத்தை,
பண ஆசையை, சுய விருப்பத்தை, லட்சியங்களை அதிகதிகமாய் தவிர்த்து மரியாளுடைய அன்பான இருதயத்தையும் தாழ்மையையும் அதிகதிகமாய் பெற்றுக்கொள்ள கடவோம். அதாவது சத்தியத்திற்கு ஊழியம் புரிவதற்கென தனக்குரியவைகளை செலவு செய்ய அவள் சித்தம் கொள்ளுவதற்கு உதவினதோடல்லாமல் கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஸ்ரீயின் விலையேற பெற்ற ஆபரணமாகிய தலைமயிரை தனது போதகருக்கு, தனது கர்த்தருக்கு மற்றும் அவருடைய பாதங்களாகிய எளிய அங்கங்களுக்கு ஊழியம் புரியும் அளவிற்கு அவள் தன்னை தாழ்த்தி கொள்ளுவதற்கும் அவளுக்கு உதவின தாழ்மையை நாம் அதிகதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.